நம்ம வீடுகளுக்கு தேவையான மெழுகுவத்திரியை நாமளே வீட்டில் எப்படி செய்யறேன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் சைஸில் உள்ள பிவிசி பைப் எடுத்துவோங்க. அதில் கரெக்டாக ஒரு 6 அடி கனெக்ட் பண்ணி தனியாக கட் பண்ணி எடுத்துவோங்க. இப்போ அடுத்து தான் நம்ம வெட்டி வச்சிருக்கிற பிவிசி பைப்போட கீழ்ப்பகுதியில் ஒரு 1 இன்ச் அளவு கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி உப்பு தாள் மேலே நல்லா வச்சு தடவிடுங்க. அடுத்தது இந்த மாதிரி 1 இன்ச் எண்டு கேப் வாங்கிக்கோங்க. இந்த எண்டு கேப்பை நம்ம தேய்ச்ச இந்த இதுக்குள்ளே இந்த மாதிரி மாட்டணும். இது நம்ம எதுக்காக நம்ம தேய்ச்சோனா, இந்த எண்டு கேப் பார்த்தீங்கன்னா இதில் மாட்டும் போது கொஞ்சம் லூஸாக உள்ளே போயிட்டு வரணும், ரொம்ப டைட்டாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அடுத்தது இந்த எண்டு கேப்பில் நடுசில் ஒரு ஓட்டை போட்டுவாங்க. அடுத்தது நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்க இந்த பிவிசி பைப் எடுத்துவோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நூல் கண்டு எடுத்துவோங்க. நூல் கண்டு எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பிவிசி பைப்பில் 2 சைடும் 1 இன்ச் அளவுக்கு வெளியில் விட்டுட்டு அந்த அளவுக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அடுத்து தான் நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த நூலை எடுத்து நம்மகிட்ட இருக்கக்கூட அந்த எண்டு கேப் உள்ளோடு உள்ளே விட்டுருங்க. ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டு பின் பக்கமாக ஒரு சொட்டை போட்டுருங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துவாங்க. கம்பி எடுத்துட்டு அதோட ஒரு சைடு ஃபுல்லாக அந்த மாதிரி துணி ஃபுல்லாக சுற்றிடுங்க. சுற்றிட்டு அதில் மேலே ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை நம்ம வெட்டி வச்சிருக்க பிவிசி பைப்புக்கு உள் பக்கமாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிருங்க. இதுக்கப்புறம் இந்த நூலை எடுத்து நம்ம வெட்டி வச்சிருக்க இந்த பிவிசி பைப்புக்குள்ளே அந்த மாதிரி உள்ளே விட்டு இந்த எண்டு கேப்பில் வச்சு நல்லா லாக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடில் வெளியே வந்திருக்கிற இந்த நூலை ஒரு கையில் அந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த அளவு கனெக்ட் பண்ணி ஒரு ஊசி வச்சு குத்தி இதை ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. இப்போ எடுத்து அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த அச்சை இதுக்கு சென்டராக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த அச்சு சைடில் அந்த மாதிரி நகராமல் இருக்கிறதுக்காக சைடில் ஏதாவது ஒன்று வச்சு அடை கொடுத்துவோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி தேவையான அளவு மெழுகு வாங்கிக்கோங்க. இந்த மெழுகு பார்த்தீங்கன்னா எல்லா கெமிக்கல் கடைகளிலும் கிடைக்கும். இந்த மெழுகை எடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு உள்ளே போட்டுவோங்க. அடுத்ததாக கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை நல்லா ஹீட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சைடில் பார்த்தாலே தெரியும் அங்கங்கே தண்ணி மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி இதில் இருக்க எல்லா மெழுகும் உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம போட்டோம் எல்லா மெழுகும் சூப்பராக உருகிட்டு இப்போ அடுத்ததாக உங்களுக்கு கலர் கலராக மெழுகு திரி தேவைனா இந்த மாதிரி கலர் பொடி தனியாக கடைகளில் கிடைக்கி அதை எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு வெள்ளையாகவே தேவைப்படுச்சுன்னா இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா வெள்ளை கலரில் நம்ம கிடச்சிரும். இப்போ அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண இந்த டை செட்டப்பை எடுத்து அது பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுவோங்க. வச்சுக்கிட்டு நம்ம உருக்கி வச்சிருக்க இந்த மெழுகை எடுத்துவோங்க. எடுத்து அதை மெல்ல மெல்ல நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் அந்த டைக்குள்ளே ஊற்றிருங்க. அதே மாதிரி இந்த மெழுகை நீங்கள் இந்த பாத்திரத்தில் ஊற்றும் போது ரொம்ப அவசரப்பட வேண்டாம். ஏன்னா இந்த மெழுகு பார்த்தீங்கன்னா திரும்ப கட்டி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் ஆகும். அதனால நீங்கள் நிதானமாக பொறுமையாக எடுத்து ஊற்றினா போதும். அதே மாதிரி மறக்காம ஊசியோட இருக்கிற அந்த நூலை கரெக்டாக எடுத்து சென்டராக வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றி வச்ச மெழுகுவத்தி நல்லா சூப்பராக காஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த மெழுகுவத்தியை இந்த அச்சிலேருந்து எடுக்கணும். எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம மேலே இருக்கிற கம்பியை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் கீழே நம்ம ஒரு சொட்டை போட்டுட்டோம். இந்த சொட்டையை தனியாக ஏதாவது ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த நம்ம கீழே மாட்டி வச்சிருக்கோம். இந்த எண்டு கப் மட்டும் மெல்ல மெல்ல நம்ம வெளியில் இழுத்தாலே போதும், நமக்கு சூப்பரான மெழுகுவத்திரி ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அழகான சூப்பரான மெழுகுவத்திரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மெழுகுவத்திரியை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு கீழே இருக்கிற இந்த எண்டு கேப் வச்சுக்கிட்டே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த எண்டு கேப் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் லைட்டாக நீங்கள் தூங்குனீங்க அந்த மெழுகுத்திரி மட்டும் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் மெழுகுத்திரி மட்டும் கீழே தரையில் வச்சு நீங்கள் கொளுத்தி வீட்டில் நீங்கள் வெளிச்சம் பெறலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணால் இந்த மெழுகுத்திரியோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண இந்த மெழுகுத்திரி சூப்பராக எரியுது. ஒருவேளை நீங்கள் இந்த மெழுகுத்திரி செய்கிறத ஒரு தொழிலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குன்னு பல விதமான பல ஸ்டைலில் அச்சுகள் விற்குது. அந்த மாதிரி அச்சுகள் வாங்கினீங்கன்னா அட் அ டைமில் நீங்கள் 10 லிருந்து 100 மெழுகுவத்திகள் ஒரே டைமில் உங்களால் செய்ய முடியும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இதை நீங்கள் ஒரு தொழிலாக கூட எடுத்து பண்ணலாம்.